ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் குரு பகவான் வழிபாடு எந்த மாதிரி வச்சுக்கிட்டால் நமக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் அதாவது குரு பகவானுடைய வழிபாட்டு சிறப்பு என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே கிரகங்களிலேயே குரு பகவான் வந்து சுப கிரகமாக இருந்துகிட்ருக்கிறாருங்க நவக்கிரகங்களில் குரு பகவானாக இருந்தாலும் சரி அல்லது தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு வழிபாடுகளுமே வார நாட்களில் வியாழக்கிழமை நாட்களில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு முன்பாகவோ அல்லது மூர்த்திக்கு முன்பாகவோ வைத்து உங்களுடைய வேண்டுதல் அல்லது பிரார்த்தனையை வச்சுக்கிட்டால் எதிர்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட நிகழ்கால தொல்லைகள் விலகி மிகப்பெரிய மேன்மைகளையும் ஏற்றங்களையும் சந்திக்க முடியும் அந்த மாதிரியான அகல்விளக்கு ஏற்றி வைக்கும் பொழுது உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி வியாழக்கிழமை நாளில் அகழ்விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறத விட அந்த வியாழக்கிழமை நாளில் ஏற்றக்கூடிய அகல்விளக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இப்போது பனிரெண்டு வயது பிள்ளையாக இருந்தால் பனிரெண்டு வயது இருபத்தி ஓரு வயதாக இருந்தால் இருபத்தி ஓரு வயது முப்பது வயதாக இருந்தால் முப்பது வயதுக்கு உண்டான அந்த முப்பது விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கலாங்க முப்பது விளக்கு ஏற்ற முடியாது அல்லது ஐம்பது வயதாக இருந்ததுன்னா ஐம்பது விளக்கு நெய் விளக்கு ஏற்ற முடியாது ஐம்பது விளக்கு ஏற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ள பாக்கியவான்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐம்பது வயது அப்படின்னு வைங்களே அந்த ஐம்பது வயதுனுடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மட்டும்தான் அப்போ அந்த ஐந்து விளக்கு ஏற்றி அதற்கப்புறம் அந்த ஐந்து விளக்கை சுற்றி வர கொண்டக்கடலை மாலையை கருப்பு கொண்டக்கடலை மாலையை வந்து அந்த ஐந்து விளக்கை சுற்றி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அற்புதமான மேன்மைகளை எத்தனையோ பரிகாரம் எத்தனையோ வேண்டுதல் வச்சு நிறைவேறாத ஒரு ஆசைகளும் நிறைவேறாத ஒரு விஷயங்களும் இந்த சுண்டக்கடலை மாலையை நீங்கள் அதாவது மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூக்கு கடலையை மாலையாக கோர்த்து இந்த ஐந்து விளக்கை வந்து நடுவில் வச்சு மாலையை போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே எதிர்காலம் மட்டுமில்லைங்க அடுத்து வரக்கூடிய அனைத்து கணங்களும் அதாவது முக்கணமும் எக்கணமும் நற்கணமாக அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அந்த மாதிரியான பாக்கியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க பயப்பட வேண்டாம்